வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது யோர் பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி தான் என்னோடய கோழி தாங்க இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தெரியும், மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நேற்று வந்து நான் ஆக்சுவலாக தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ஃபீமேல் கிடையாது, மேல். எனக்கே வந்து குழப்பமாக இருந்தது, ஏன்னா குட்டியாக இருக்கிற அதனால். ஸோ பிறந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 or 4 months ஆகிருக்கும் பிறந்து, ஸோ சொல்லலாம் அப்படி. அண்ட் இதோட தாடி உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. ஆக்சுவலாக நான் வந்து இதை கிட்ட காட்டலை, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் அதுக்கு வந்து ரொம்ப பயப்படுது. அதனால் நான் வந்து அதை கிட்ட காட்டலை, தூரத்தில் தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது அதோடய வயசை சொல்லியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சேவல், ஓகேங்களா? ஸோ சேவலாக வரணும். அண்ட் ரொம்ப பயந்து போயிருக்கான், நேற்று தானே கூட்டிகிட்டு வந்தேன், அதனால் அது வந்து எங்கேயும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான் ஆபத்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கயிறு வந்து கட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் நல்லா நீட்டான கயிறு தான், அது ஜாலியாக சுற்றி வரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கயிறு வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதை எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிற எக்ஸாக்ட் அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கொளத்தூரில் வந்து ஜெய்சங்கர் ஃபேன்சி ஸ்டோர், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும். ஸோ அந்த ஃபேன்சி ஸ்டோரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா தமிழ்நாடு பிரியாணி, வசந்தன்கோ, எவர்வின் ஸ்கூலு, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா யார்கிட்டையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு பக்கத்து காட்டலாம். ஸோ அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு பக்கத்தில் வந்து ஒரு கறிக்கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கறிக்கடைக்கு போய் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர், அதனால் எனக்கு வந்து நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 350 rupees ஆச்சு, ஓகேங்களா? ஸோ 350 rupees ஆச்சு ஒரு சேவல் நாட்டுக்கோழி. அதோடய ப்ரைஸும் சொல்லியாச்சு, அதோட இடத்தையும் சொல்லியாச்சு. அண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் விற்கலை, எப்போவுமே வாங்கிட்டு வந்தோடனே வச்சுருவேன். எதை வாங்கிட்டு வந்தாலுமே ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நான் முதல்ல பேர் தான் வைப்பேன் உட்காந்து. இந்த தடவை என்னமோ லேட் ஆகுது. ஸோ ரொம்ப பயந்து போயிருக்கான் ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. அண்டு கயிறில், அதாவது காலில் கயிறு கட்டினோடனே அதுக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலாக, எதுலாம் நடக்குது அப்படின்ட்டு. அதுதான் ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அண்டு எஸ், ஸோ இதுதான் இந்த வீடியோ. அண்டு கூடிய சீக்கிரமே நான் வந்து இன்னொரு கோழி வாங்கிடுவேன் இதுக்கு கூட வைக்கிறதுக்காக. எப்போவுமே ஒரு கோழி நீங்கள் வளர்த்திங்கன்னா சரி, அது வந்து எப்போவுமே தனியாக வளர்க்காதீங்க, அது நமக்கு தான் பாவம், ஓகேங்களா? அதனால் வந்து அது எப்போவுமே ஒன்றா வளர்க்கும். 4-5 கோழி வளர்க்க முடியலனா கூட ஒரு 2 கோழி வளர்க்கலாம், அது ரொம்ப நல்லது. நான் வந்து செடி வச்சுருக்கேன் இந்த இடத்துல, உங்களுக்கு தெரியும். ஸோ செடியை வந்து சாப்பிட்றதுக்காக நீங்கள் வைக்கணும். அண்டு தண்ணியும் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து கீழே தண்ணி இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று தானே வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி என்னால் ஃபுட்டு வாங்க முடியாது. ஃபுட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பு, கோதுமை இதெல்லாம் நல்லா வாங்க முடியல. இன்றைக்கி சண்டே ஃபுல் லாக்டவுன், அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு கடைக்கு போய் என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்தேன். அரிசி அண்டு கேழ்வரகு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு அது அரிசியை மட்டும்தான் சாப்பிட்டு, கேழ்வரகு சாப்பிடல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஸோ நான் இங்கே செலக்ட் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோவை, அதனால தான் அது கொஞ்சம் தைரியமாக எழுதி நிற்கிது, ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 1 month அப்புறம் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. புதுசாக ஒரு கோழி வாங்கினா அதுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். 1 month அப்புறம் நான் வந்து கோழி நல்லா என்னோட பழக ஆரம்பித்த பிறகு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ, ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். 500 subscribers கிட்ட போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் மறக்காமல் நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்னொன்று நல்ல உங்களை ஒரு மோசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். எதைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா நான் இன்னொரு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சூப்பரான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய்.